பொதுவாக சரஸ்வதி பூஜை அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி குளித்து நம்ம படிக்காத புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு சாயங்காலம் வரைக்கும் அதை அப்படியே வச்சு அப்படியே செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும், கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் எங்கள் சன் டிவி டீமை கூப்பிட்டுட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கேன். அந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லலாம். பொதுவாக ஒரு சீரியல் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த சீரியலில் அது முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சீரியல் இருக்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க வேற யாருமே இல்லை, நம்ம பூவே உனக்காக குடும்பம் தான். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த குடும்பத்துடைய ஒரு ஸ்வீட்டான பர்சனை தான் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ அந்த ஸ்வீட்டான பர்சன் டீம் தான் வரப்போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் புன்னகை பூவரசி டீம். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி அருமையான குடும்பம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம எவ்வளோ ஜாலியாக ஆடலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ சூப்பர். ஓகேங்களா? ஆமாம். ஓகே. அண்ட் ஊர் தலைவராக நீங்கள் நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் பூவரசி. ஸோ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். உங்களை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நவரசன் நாயன் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அப்படியே கார்த்திக் சார் மாதிரி தான் மற்றதுலையும். அப்படியா? ஏ வாவ் சார். சார் எங்களுக்காக கார்த்திக் சார் மாதிரி ஏதாவது வாய்ஸ் பேசுங்க. சரி, எங்கள் அண்ணனுக்கு பதில் நான் பேசி காட்டுறேன் உங்களுக்கு. கார்த்திக் சார் வயசு தானே? ஏய், நீ வரும்போது டான்ஸ் ஆட்டு வந்ததில்ல, யூ யூ காலையில் மொட்டை மாடியில் வரத்தலுக்கு தெரிவங்களே கார்த்தி காக்கா, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பர். கூட யாருமே இல்லைனா காக்கா தான் ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு. அண்ட் தேங்க்ஸ் பர்சன். நீங்கள் போய் உங்களோட சீட்டில் அப்படியே உட்காருங்க. உங்களோட ஆப்போசிட் டீம் ரெடியாக இருக்காங்க, பட் அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் தான் ஜெயிக்கணும். ஓகே. என் பொண்ணு தான் ஜெயிப்பா அப்படி சொல்லுவோம், அது வேற மாதிரி சொல்லுவோம். பட் இது வந்து உங்களுக்கு. ஓகேவா? ரெடியா? ஓகே. ஸ்வீட்டான அழகான குடும்பத்திலேருந்து ஒரு டீம் இங்கே வந்துட்டாங்க. அடுத்து வந்து அதிரடியான ஒரு டீம் தான் வரப்போகிறாங்க. நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் கலக்கல் கதிரி டீம். ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட் டீம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சேலஞ்ச் பண்ண வருவீங்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நீங்க டீம்ல வின் பண்ண போறாங்க. எங்களுக்கு எதிராக அவங்க வந்ததே பெரிய சேலஞ்ச் தான்பா. இதை பத்தி நீங்க உங்களோட கருத்து என்ன? இல்ல, நாங்க வெட்டியா பேச மாட்டோம், செயல் மட்டும்தான். ரெண்டு பேரும் ஒரே டயலாக் தான் சொல்றாங்க, வேற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இந்த செட்டோட வைப்ரேஷன் போட்டாங்க, நாங்க பேசவே மாட்டோம். எஸ், கண்டிப்பா வேற மாதிரி சொல்வாங்க. ஏனா இந்த ஷோவோட பேரு நாங்க வேற மாதிரி. இந்த செட்டும் வேற மாதிரி தான். நீ பாப்பு கொண்டாட்ல? எஸ், அது ஆப்வியஸ்லி கொண்டாட்ல பாத்துறவே. சோ கேன் யூ ப்ளீஸ் டேக் யுவர் சீட் எல்லாரும். ஓகே, இப்போ ரெண்டு டீம் வந்துட்டாங்க. கலக்கல் கதிர் அண்ட் புன்னகை பூவரசி ரெண்டு டீமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கலாம். உங்களோட சவுண்டோட ஒரு எந்தவா ஒரு ஊ அப்படின்னு சொன்னீங்க நல்லாயிருக்கும். யாரோட சவுண்டு ஊவா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டீம். ஓகே, இட்ஸ் அ பவர் 78 பி தேவிபெயர். இப்போ அவங்க கத்த பவர். 3 2 1. இந்த 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 குரல் இந்த குரல் போட்டி வந்து எனக்கு காதில் கேட்டுருச்சு. அதனால் நாங்கள் மங்களகரமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரலை ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுடைய யாரோட குரலோடைய வலிமை ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். குரல் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க இந்த குரல் கிடையாது, திருக்குறள். நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடறேன், ஏன்னா எல்லாரும் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அதை நான் முடிச்சிட்டேன். அடுத்ததான் நீங்க ஆரம்பிங்க. மக்களே, தப்பா எதுவும் வந்து எழுத்து பிழை வார்த்தை பிழை இருந்தா மன்னிச்சிருங்க. ஈன்ற பொழுதின் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதை வந்து பக்கத்துல இருந்து கேட்டு தாய் அப்படின்னு வச்சுக்கலாம். யா கலெக்டர், கலெக்டர்லாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க. பிரசிடண்டா? ஓகே, பிரசிடண்ட். பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க. திருக்குறள் சொல்லுங்க. செல்வத்தில் செல்வம், செல்வி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை தளபதி. தலை தளபதி அருமை அருமை. சீரியல்ல ப்ராம்ப்ட் பண்ணி பாத்துறோம். இத மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணி
முதல் முறையாக திருக்குறளை ப்ராம்ப்ட் செய்த. நான் கரெக்ட்டா தான சொன்னேன். ஆமா பிரசிடென்ட், கரெக்ட் பிரசிடென்ட் நீங்க சொல்லுங்க. அண்ட் அடுத்து தான் நீங்க தான் சொல்லுங்க. நானா தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்னை மெய்வருத்தல் கூலி தரும். அதாவது சூப்பர். அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு முன்னாடி தமிழ் ஆசிரியரா வந்து பணியாற்றிட்டு இருந்தாரு. ஓ நான் பீ சிங்கர் போல இருந்தீங்கயா. அதனால நீங்க வந்து சாக்கா இருக்க கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியுதுண்டு. ஓகே. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அடடா கையை தட்டுங்கப்பா. அடுத்ததா நீங்க சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லாதது சம்பாவனா சம்பாஷண பூஷணம் ஈ சபாபவனமு தன்யமு. இதோட மொழியாக்கத்தை ராகேஷ் சொல்வார். நான் அர்த்தம் சொல்றேன். நிறைஞ்ச ராவுல செலாஞ்சி லாவுல ஒரு சந்துல ஒரு முந்துல ஒரு பொண்ணு வந்தா பிஞ்சில அந்த பிகர் பேரு அஞ்சல அஞ்சலாவு நெஞ்சில ஒரு பேச்சு என்னென்னமோ சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கு தக்குன்னு வந்து என்ன நம்ம டீமுக்கு பாலகிருஷ்ணா சார் கிட்ட வந்திருக்காரா அதே மாதிரி அதிச்சு. ஏய் டோன்ட் ஐ அம் தி ட்ரபிள் டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள் கிஃப்ட் ட்ரபிள் 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 ட்ரபிள். சோ குரல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்ம் அப்காக தான் சொன்ன போனேன். ஆக்சுவலா நான் குரல் அப்படிங்கிறது வேற. இப்போ குரல் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு செக்மெண்ட் நாங்கள் போக போகிறோம். அது என்ன குரல்னா பல குரல் அப்படிங்கிறத நாங்கள் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரவுண்டோட பேர் வந்து பல குரல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வெல்கம் டு கிரேட் கரிகாலர் மேஜிக் ஷோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல குரல் இந்த காம்படிஷன் தான் இங்கே நடக்க போகுது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ்ல இருக்கு. பெர்ஃபார்ம்லாம் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த டீம்ல அதிக பாயிண்ட்ஸ் வருதோ அவங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு உண்மையாலுமே. அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், அது கடைசியாக தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலக்கல் கதை டீம் வர போகிறாங்க. அந்த டீமுடைய கேப்டன் ஏ யா ப்ளீஸ் கம். நீங்க கையில வந்து பிளக் கார்ட்ஸ் இருக்கு. இந்த பிளக் கார்ட்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் யார வேணா இருக்கலாம், சில பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா இவர் இவருக்கே தெரியாது, இவர் எடுத்து காமிப்பாரு. நீங்க அவங்க மாதிரி பேசி அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். ஓகே. ஐயோ சாமே அவங்க கிட்ட வேணா. ஓகே ஓகே. எனது ரத்தத்தின் ரத்தமே உங்களுக்காக ஒரு அறிவையான ஆஃபர் என்ன அப்படின்னா ஆக்ஷன் பண்ணுங்க இல்ல டான்ஸ் ஸ்டெப் போடுங்க. பாருங்க வாத்தியாரு வேற வாத்தியாரு எம்ஜிஆர் சார் தம்பி தம்பி யாரு விஜயகாந்த் சார். அது ஆனா அவர் வந்து மிஸ்டர் ஜனகராஜ் சார் மாதிரி கன்னியாகுமரி கிடையாது தம்பி அசின கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிரு. எனக்கு வந்து ஒரு டயலாக் ஞாபகம் இல்ல சார். மிமிக்ரி பண்ணி காட்டுங்க சார். மிமிக்ரி தான் பண்றீங்க நீங்க. அந்த கலைக்கிறீங்க ஒரு மிமிக்ரி இல்ல. ஆ பேசுங்க சார். சார் அதாவது அந்த நடிகர் அவர் வாய்ஸ்ல பேசுறாராம். அதான் இல்ல அவர் சரி ஓகே சரி ஓகே வேற சரி ஓகே. டி எனக்கு நடிக்க தெரியாது. யா டிவி சிம்பு விடிவி சிம்பு அது விடிவி வந்து இங்க என்ன சொல்லுது அது. ஸோ டோட்டலாக உங்களோட டீமோட பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட். தேங்க்யூ. அங்கே உட்காருங்க. அடுத்ததா புன்னகை பூவரசி ப்ளீஸ் கம் ஆன். ரியா ஓகே கம் ஆன். எப்பா இது இவங்க காட்டணுமா? அங்க வரேன் வா. ஈஸி ஹேண்ட் மூமெண்ட் மட்டும் காட்டுங்க சொல்லிடுவாங்க அவ்வளோதான் மேட்ரு.
நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னேன். சூப்பர் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் இருக்கீங்களா? உங்களுக்கான அந்த புகைப்படம் எப்படிமா நீ பண்றது பார்க்காம நான் எப்படிமா இருக்கிறது? இல்ல நீ பார்க்க கூடாது, அந்த பக்கம் திரும்பு, எனக்கு வெக்கமா இருக்கு. சரிமா கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்கனாலே கண்டுபிடிக்க முடியல, ஒரே கண்டுபிடிக்க முடியல. நீங்க பண்ணி முடியுங்க. ஷாம் இல்ல இல்ல ஷாம் கைய இருக்குங்க, இல்ல இல்ல கைய இருக்குங்க, கைய இருக்குங்க. ஒரு செகண்ட், இல்ல இல்ல கைய இருக்க பேசறது கேக்குது. சரி ஓகே, டப்பிங் கண்டுபிடிக்க முடியல. அந்த பாயிண்ட் நாங்க மைனஸ் பண்ணிறோம். இப்போ நீங்க ஆக்சன் பண்ணிக்கலாம். இத பாருமா, எப்பவுமே எதையும் புரிஞ்சு நடக்கணும். ஆமா அதான் செட். இட்ஸ் ஓகே. இருக்க முடியலையம்மா. கிடையாது இருக்கு ஆனா இல்ல. ஏய் எஸ்ஜே சார் இருக்கு ஆனா இல்ல. எஸ்ஜே சார் ஏய் நீ அங்க ஆக்சன் பாருங்க பக்கா. சரி சரி ஆக்சன் ஷாம், நீங்க பாத்தீங்க அப்படினா வந்து நீங்க வந்து எல்லா பல வாய்ஸ்ல பேசுவீங்க தெரியும். யார் சொன்னா? அது நாங்களே சொல்லிப்போம் அப்படி இல்லனா கூட. இல்ல ஆக்சுவலா என்னன்னா நம்ம எல்லாம் வாய்ஸ் தான் சொன்னோம்ல. இப்போ நீங்க காட்டுனது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலா எங்க செட்லயே இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி மாதிரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமையான ஒருத்தர் இருக்காரு, நம்ம அண்ணன் சாம் தான். சாம் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செட்ல யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் அனலைஸ் பண்ணி அவங்கள மாதிரி நடிச்சு மட்டும் இல்ல நடந்தும் காட்டுவாரு. தலைவர் இல்ல இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் ராஜ்குமார் சார் மாதிரி அவர் பண்ணி காட்டுவார். சார் வாங்க சார் பேசி காட்டுங்க. ஆக்சுவலா ராஜ்குமார் சாரோட அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு, சந்தோஷ் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். என்னன்னா ஒரு ஷார்ட்ல ரொம்ப கான்ஃபிடன்ட் பவரு. நான் கண்ணாடி பிடிக்கிறேன். நான் கண்ணாடி இவன் இப்படி பிடிக்கிறேன். நீ இறக்கி மறுபடியும் என்னையாதோ ஒன்னும் வானத்து கேக்குறேன், இல்லை நான் கீழே காட்டுறேன். எங்க நான் டச் அப் பண்றேன். அவர் சாப்பிட உட்காருவாரு. சாப்பிடும் போது முட்டைவையா அவர் கருணான் அங்கதான் இருப்பாரு, அவர் வைக்காம எங்க வச்சுட்டு இருப்பாரு. ஐயா முட்டை வாயானா மூஞ்சியெல்லாம் கை வைக்கிற முட்டை வாயா குத்தி இல்லையா உனக்கு என்ன முட்டை வாய் ஆனா ராஜ்கான் சார் நடக்கிறது தான் சகல. வாங்க சாப்பிட போலாம். போதும் 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 கலக்கல் கதிர அருமையான ஒரு வாய்ஸ் எடுத்து பண்ணாரு. அது மாதிரி வந்து பூவரசியும் புன்னகை பூவரசி வந்து இப்ப அழகான ஒரு வாய்ஸ் பண்ண போறேன். யார் வாய்ஸ்? கிளை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. ஆமா உங்களை மாதிரி பணக்கார வீட்டில் பரிமாறம் நல்லா இருக்கும், ஆனால் ஏழை வீட்டில் சாப்பாடு நல்லா இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, சாப்பிட்ட சாப்பாடுலாம் உடம்புல தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழ மற்றவங்களை வாழ வச்சுட்டு வாழ, மற்றவங்க வாழ்க்கை கெடுத்துட்டு வாழாத. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டாக இருக்கும். என்ன உடம்பு உதிருது இல்லை? ஆனா டைலாக் சொல்லும் போது இங்கதான் உதவிட்டு இருந்துச்சு. எல்லாம் சொல்றது அடுத்து என்ன போறது? இது கூட நைஸுங்க, நோட் பண்ணிக்கீங்க. ஓகே ஸோ பாத்தீங்க அப்படின்னா அதாவது இங்க வந்து பல வகையான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆக்டிங் இருக்கு, பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க, மிமிக்ரி பண்றீங்க, இந்த மாதிரி பல வகை திறமையெல்லாம் வச்சிருக்கீங்க. கோலிவுட்ல எப்ப ஒரு ஹீரோயினா நாங்க பார்ப்போம்? சான்ஸ் கொடுத்தா பாப்பீங்களா? சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கறேன் டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே டைம் ஒரு கால் வருது. ஒன்னு வந்து ஜிவிஎம் சார் கௌதம் வாசுதேவன் மேனன், இன்னொருத்தங்க வந்து மணிரத்னம் சார். நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஜிவிஎம் சார். ஜிவிஎம் சாரா? ஏன்? ஹி இஸ் மை ஃபேவரட். அவர் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ஷூரா? யா ஷூர். அப்ப மணி சார் எடுக்கிற படமெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும் பா, பட் ஜிவிஎம் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படினா ஜிவிஎம் சார் சொல்லுவீங்க. ஓ ராகேஷ் ஹரிதர் சார், ஹாய் சார். ஓ இஸ் இட் ஆடியபிள் ராகேஷ்? ஓகே எஸ் சார். எஸ் சார் எப்படி இருக்கீங்க சார்? யோ தேங்க் யூ தேங்க் யூ ராகேஷ். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? யோ ஃபைன் ரகேஷ், ஃபைன் ஃபைன். ஹலோ சார், எங்கள் இந்த ஷோக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் நாங்கள் சொல்லிக்கிறோம். யோ உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்கள் இந்த டீம் கூட வந்து இப்போ நீங்கள் பேசின கனெக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட்
எங்கள் ஹீரோயின் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் படம் வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக படம் பண்ணுவேன்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் சீரியல் ரெகுலராக பார்க்க முடியலனா கூட என்னோடய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஆக்சுவலாக ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. டிவி டெலிவிஷனில் பார்க்க முடியலனா கூட நான் வந்து நீங்கள் பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் படத்தில் மட்டும் எப்படி வந்து ஹீரோயின்ஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினாக பண்ணால் அது எந்த படமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த கிரெடிட் எல்லாமே இந்த ஹீரோயினுக்கு தான் சேரும். ஆக்சுவலாக ரகேஷ் இதை சொன்னால் கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம டெலிவிஷனுக்காக நான் சொல்லி தான் ஆகணும். காக்க காக்க பார்ட் டூ நான் எடுத்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஜோதிகாவுக்கு பதிலாக அந்த ஹீரோயின் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன். சார் பேசுங்க, கேளுங்க. பிராங்க் கால் தானே? பிராங்க் கால் சார். கண்டிப்பாடலாம்ந்தாச்சு அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோட போயே போச்சு. யா, ஹவ் ஆர் யூ பூரசி? ஹலோ சார், ஹாய் சார். நல்ல வேலை சார் தாண்டி போனாலே வேறொன்றும் சொல்லாமலே தேங்க் யூ போகிறேன். ஹாய் பூரசி. ஹலோ சார், ஐ அம் எப்படி கட்டியா ஜிவி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். நான் இத சொல்ல எவ்வளவு இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பாத்து. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாமா? நான் உட்காருங்க, நீங்க அழகா இருக்கீங்க. ஆ, ரெண்டு ரெண்டு போய் ஆக்சுவலா பரவாயில்ல, தப்பு இல்ல. யா, எவரிபடி லவ் யூ. தேங்க் யூ. உங்க பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்ததாக அடுத்த செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். பொதுவாக ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னா எல்லாமே இருக்கும், அதில் முக்கியமாக இதுக்கு வந்து ரொம்பவே ஒரு இடம் இருக்கும், அதுதான் பாட். ஸோ நம்ம இப்போ எல்லாருமே வந்து இசைமலையில் நினைய போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் இசைமலையில் நினைய தயாரா? நினைய தயாரா? அதே தான், ஓடி வந்து. பட் என்ன ஒரு சேஞ்சுனா, அந்த மலையை வந்து வர வைக்க போகிறது நீங்கள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் பாடவே போகிறீங்க. இதில் யார் அது நல்லா பாடுறாங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. உண்மையாலுமே இந்த இசை ரவுண்டில் நம்ம பாட போகிறோம் என்ன இசை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வரம் தெரியுமா? ஸ்வரம் முடியும். பாடுங்க. மபகமதனி நிச மகசனி நிச தனநல தரிதர தரரரிரா. சரம் சரம் வர சரம் பக்கத்து சிரிக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணுவாங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ண பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வார்ம் அப் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் சுவரம் வரல அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு. நீங்க பாடினது வேணா எங்களுக்கு வார்ம் அப்பா இருந்திருக்கும். ஓகேவா? சோ இப்ப உங்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் தான் கூப்பிட போறேன். ஓகேவா? எஸ், கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த கர்நாடிக் சிங்கிங்ல அவங்க இருக்காங்க. சோ அவங்கள தான் கூப்பிட்டு உங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்வரம் சொல்லி கொடுக்க போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் கிரிஜா ஹரிகரன் அவர்கள். மகாகவி பாரதியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அவருடைய பேரனுடைய மனைவி நான், அதனால அவருடைய ஒரு பாடலே எடுத்துட்டு அதுல 2 வரி ஒரு ப்ரெலூட் எடுத்து பாடுறேன். சானி ரீசா சா காசரி நீசா நீ பதாமா பா காசரி நீசா ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இவ்வளோதாங்க. அண்ட் கவலைப்படாதீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக கற்றுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரியா?
சரிங்க. இந்த டீம்ல நாங்க ஒரு ஸ்டூடண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சார் யாரை கூப்பிட போறோம்? நம்ம ஜிதன் ரமேஷ் அவர்களை தான் கூப்பிட போறோம். இவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டூடண்ட் தாங்க கூப்பிட போறோம். ஸோ அந்த டீம் அப்பா வாங்கப்பா. ஓகே, இப்போ ரெண்டு டீம்ல ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டாங்க மேம். இப்போ உங்க ரெண்டு பேருக்கு தான் நீங்க வந்து சங்கீதத்தில் அந்த ஸ்வரம் கற்றுக் கொடுக்க போறீங்க. ஸோ ஒரு சங்கீதம் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து டீச்சர்கிட்ட தரையில் உட்காந்தா கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய படங்களையும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக ரெண்டு பிளேஸ் நாங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். தலைவரே, உங்களுக்கான இடம் அது, அண்ட் உங்களுக்கான இடம் அது. ஓகே, இப்போ இங்கே ஒரு சங்கீத யுத்தமே நடக்க போகுது, அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க.